வாலி ராமனை பார்த்து கேட்டான், ராமா குளம் ஈது, கல்வி ஈது, கொற்றம் ஈது, உற்று நின்ற மலம் ஈது, புவனம் ஒன்றின் நாயகன் ஈது, நின் தோல் வளர் ஈது, இவ்வுலகம் தாங்கும் வன்மை ஈது என்றால் திண்மை அலமரச் செய்யலாமோ, அறிந்திருந்து அயந்துளார் போல். ராமா நீ எல்லாம் நன்கு அறிந்தவன், ஆனால் இப்படி மனத்தளர்ச்சி அடைந்து உனது உயர்ந்த குலம், உனது கல்வி, உனது ஆட்சி, உனது நல்லம் மற்றும் எண்ணம், உலக மூன்றின் நாயகம் இவைகள் எல்லாம் இப்படி என்னால் கேள்வி கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? நீ இந்த உலகத்தை காப்பவன் அல்லவா, நீயே இப்படி செய்வாய் என்று சொன்னால் அலமரச் செய்யலாமோ, மனம் மாறி தளர்ந்து இப்படி செய்யலாமோ? அறிந்திருந்து தர்மம் தெரியும், தெரிந்திருந்தும் இப்படி நீ செய்திருக்கிறாயே ராமா, இது நியாயமா என்று கேட்கிறார். அடுத்த பாடலிலே கோவியல் தர்மம், உங்கள் குலத்து உதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா, உருவத்தாய் உடைமை என்றோ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமிர்தில் வந்த தேவியை, பிரிந்த பெண்ணை, திகைத்தனை போலும் செய்கை. ராமா அரச தர்மம் உங்கள் குலத்திலே வந்தவர்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, ஏனென்றால் தர்மத்தை உருவாக்கியதே உங்கள் குலம்தான் என்று ஏசும் பொழுது ராமனுடைய திருமுகத்தை பார்க்கிறான். ராமா உன்னை நான் ஏசுகிறேன், இருந்தும் கூட முகத்திலே எந்தவித மாற்றமும் காணாமல் அவ்வளவு அழகாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இப்படி இருக்க உனக்கு எப்படியேடா மனம் வந்தது? ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய், கோபித்துக் கொள்ளுகிறான், கேள்விகளை கேட்கிறான், முகத்தை பார்க்கிறான், முகத்திலே சலனமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தான் தர்மத்தின் வழியிலே நடந்திருக்கு என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு. எனவே ராமன் முகத்தின் அழகை பார்த்து ஓவியத்தெழுதவண்ணா உருவத்தாய் உடைமை என்றோ, அரசியல் தர்மம் உங்களுக்கு உடைமை, இப்பொழுது நீ அரசியல் தர்மத்தை மீறி என்னை அடித்திருக்கிறாயே, அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், உன் பக்கத்திலே உன் உயிரான தேவி சீதை இல்லை. ஆவியை ஒரு அற்புதமான சொல், எம்பெருமானுடைய இதயத்திலே இருப்பவள் ஆகையினால ஆவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, ஜனகன் மகளான வைதேகியை சொல்லியிருக்கலாம், ஜானகியை சொல்லியிருக்கலாம், அன்னத்தை சீதையை அன்னம் என்று குறிப்பிடுகிறார். அன்னம் போன்ற நிலை உடையவள் என்று சொல்வது பொருத்தமாகாது, அன்னம் போன்ற குணம் உடையவள் என்று சொல்ல வேண்டும். அன்னத்திற்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு, பாலையும் நீரையும் கலந்து வைப்போமே ஆனால் அது பாலை மாத்திரம் உறிஞ்சுமே தவிர நீரை விட்டுவிடும். அதுபோல் ராமா உலகத்தில் தர்மமாகிய பாலும் அதர்மமாகிய நீரும் கலந்து இருக்கிறது, சீதை என்னும் அன்னப்பறவை உன் பக்கத்திலே இருந்த வரையில் அதர்மம் என்ற தண்ணீரை நீக்கி தர்மம் என்ற பாலை மாத்திரம் கொடுத்து கொண்டிருந்தது. அப்படி தர்மத்தை பிரித்து கொடுத்த அன்னப்பறவை உன் பக்கத்திலே இல்லாத காரணத்தினால் எது தர்மம் என்று உனக்கு தெரியாமல் போயிற்று. ராமாயணம் முழுவதையுமே அடக்கியிருக்கிறான் கம்பன். சற்று ஆய்ந்து பார்த்தால் எங்கெல்லாம் பிராட்டி ராமன் பக்கத்திலே இருக்கிறாளோ அங்கெல்லாம் ராமன் யாரையும் அழிக்கவில்லை என்பது தெரிகிறது. தாடகை வதத்தின் பொழுது திருமணம் ஆகவில்லை, மார்ஜினை கடலில் அழுத்தும் பொழுது அப்படிதான், சுபாவை அழுத்தும் பொழுது அப்படிதான். சீதையிடத்திலே அளவுக்கு அதிகமான அபகாரம் செய்தவரான ஜெயந்தன் என்ற காக்காசூரன், அவன் சீதை பக்கத்திலே இருந்த காரணத்தினாலே இறக்கப்பட வேண்டிய அவன் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். எனவே சீதை பக்கத்திலே இருந்த பொழுது யாரையும் ராமன் அழிக்கவில்லை. ஒரு அருமையான வார்த்தை. எனவே
நீ ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தம் வந்த தேவியை பார்க்கிறதிலே அமுதத்தோட கூட வந்தவரான சாக்ஷாத் லக்ஷ்மி தான் சீதை. பல இடங்களுக்கு அம்மன் வடிவு விட்டுவாங்க. பிரிந்த பின்னை பிராட்டி இல்லாத காரணத்தினாலே நீ திகைத்தனை போலும் உன் செய்கை. இது சம்பிரதாயமான ஒரு பாடல். பிராட்டி இல்லை என்று சொன்னால் எம்பெருமான் எது உயர்வு எது தாழ்வு என்று சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறானாம். எம்பெருமான் பிராட்டினுடைய புருவ அசைவு இருக்கிறதல்லவா, அதை வைத்துக் கொண்டுதான் ஒருவனுக்கு மேன்மையையும் தாழ்மையையும் கொடுக்கிறானாம். ஒரு ஜீவன் எம்பெருமான் பிராட்டி இருவரும் இருக்கின்ற இடத்திலே நெருவே சென்று நிற்கிறது. இந்த ஜீவனை பார்த்த உடனே பிராட்டி அடேப்பா எவ்வளவு பெரியவன் என்று புருவத்தை உயரத்திலே தூக்குகிறார். அந்த புருவம் உயரே போகும் பொழுது அந்த ஜீவன் மேலே போய்விடுகிறது. மற்றொரு ஜீவன் சொல்லுகிறது, அது பாவமே உருவான ஜீவன், சி இப்படியும் ஒரு ஜீவனா என்று பிராட்டி சுடிக்கிறாள். அப்பொழுது கண் சுருங்குகிறது, தாழ்கிறது. பார்க்கிறார் இவனை கீழே தள்ளு என்று தள்ளுகிறார். ஒரு ஜீவன் மேலே செல்வதற்கும் கீழே தள்ளுவதற்கும் காரணம் உன்னுடைய புருவத்தின் அசைவினாலே நடைபெறுகிறது என்று சொல்லுவார்கள். அதனாலே பிராட்டி இல்லை என்று சொன்னால், நான் ஒரு இடத்துல சொல்லேன், திரு இல்லை என்று சொன்னால் என்னென்ற ராமன் திரு திரு என்று முழிக்கிறான். திரு இருந்தால்தான் அவனால் செயல்பட முடிகிறது. கம்பன் எழுதியிருக்கிறான் வாலி கேட்பதாக. மேலும் கேட்கிறான், ராமா எனக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். உனது மனைவியை அபகரித்து சென்றவன் ஒரு அரக்கன், உன்னால் வதைக்கப்பட வேண்டியவன் அவன். அவன் தவறு செய்ததற்காக என்னை அடிப்பதற்கு என்ன நியாயம்? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறையில் எவனோ ஒரு அரக்கன் அவன் தொல்லை கொடுத்திருக்கான். நீ என்ன பண்ணிருக்கணும்? அவர் தான் அழிக்கணும். அதற்கு வேறோர் குரக்கணத்தரசை கொல்ல மனு நெறி கூறிச்சொன்றோ அதுக்கு பரிகாரமா? குரக்கணத்து அரசன் இருக்கானே, அவனை கொன்னுடு, சரியா போயிடும் அப்படின்னு மனு எழுதி வச்சிருக்கானோ? ராமன் முகத்திலே புரிஞ்சிருப்பு. மனு நெறி கூறிச்சொன்றோ, அப்பொழுது உனக்கு மனு நெறி தெரிந்திருக்கிறது என்று வாலியே சொல்லுவது போல் இருக்கிறது. மனு நெறி கூறிச்சொன்றோ இரக்கம் எங்கு உகுத்தாய்? இந்த இரக்கம்ன்ற வார்த்தை இருக்க வடமொழியில கிருபை அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான தமிழ். கிருபை என்பது இரக்க குணம் மட்டுமல்ல, கிருபை என்ற வார்த்தை லக்ஷ்மிக்கும் பொருந்தும். இரக்கம் எங்கு உகுத்தாய், இரக்கத்தை எங்கே விட்டு விட்டால், இது ஒரு பொருள். இரக்கத்தின் வடிவமான கருணையின் வடிவமான சீதையை எங்கோ தொலைத்து விட்டு இங்கு வந்து என்னை அடிக்கிறாயே, இரக்கம் எங்கு உகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாயப்பா? ராமா என்னாலே உனக்கு என்ன தவறு நடந்திருக்கிறது? நான் என்ன தவறு செய்வேன்? உனக்கும் எனக்கும் என்ன பகைமை இருக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் பகைமை வருவதாக இருந்தால் ஒன்று பணத்தினாலே வர வேண்டும், அல்லது மண்ணாலே வர வேண்டும், அல்லது பெண்ணாலே வர வேண்டும். இந்த மூன்றினாலே உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்பொழுது என்னை ஏன் அடித்திருக்கிறார்? எப்பிழை கண்டாயப்பா? ராமா இத்தனை கேள்விகளை நான் கேட்கிறேனே, காரணம் என்ன தெரியுமா? அறக்கழி இது நீ பூண்டால் அநியாயமாக நீ இப்போது ஒரு பதியை ஏற்றுக்கொண்டு விட்டால். ராமன் வாலியை நியாயம் இல்லாமல் கொன்றிருக்கிறான் என்று எதிர்காலத்திலே உன் மீது பழி போடுவார்களேயானால் உனக்கு பழி வந்து விடுவாள். புகழை யார் பறிக்கற்பாளா? நேற்றைய வரையில் புகழ் என்ற சொல்லுக்கு நீ ஒருவன்தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது புகழ் என்ற ஒரு சொல் இருக்கிறது அல்லவா, அது எங்கே போகும்? புகழுக்கு உரியவனான நீ வாலியாக என்னை அடித்திருப்பதனாலே பழியை ஏற்றுக் கொண்டிருக்கிறாய். புகழுக்கு தகுதி இல்லாதவனாக இருக்கிறாய். இது என்னடா நியாயம் என்று கேட்கிறான். ஒருவேளை இப்படி இருக்குமோ என்று எண்ணுகின்றேன். இந்த உலகத்திலேயே கலியுகம் என்ற ஒன்று வரும் என்று சொல்லுவார்கள் அல்லவா,
ஒளிகடல் உலகம் தன்னில் உறைதரு குரங்கின் மாடி கலியது காலம் வந்து பறந்ததோ. ஏண்டாப்பா இது திரேதாயுகம் தானே, கலியுகம் இல்லையே. கலியுகத்தில் வேண்டுமானால் நடக்கலாம், இது கலியுகம் இல்லையே. ஒருவேளை குரங்கினமாகிய எங்களுக்கு இந்த திரேதாயுகமே கலியுகமோ? புரியவில்லை. அற்புதமான சொற்றது, குரங்குகள் எல்லாம் அறிவுபூர்வமாக பேசுகிற காலம் திரேதாயுகம். இப்போது குரங்குகளிடத்திலே சேட்டை தான் இருக்கிறது, பேசுகிறதாகவோ அறிவுள்ளதாகவோ தெரியவில்லை. அப்பொழுதே கலிகாலம் வந்து விட்டது. இதை குரங்கினத்திற்கு கலிகாலம் வந்து விட்டதோ? கருணை வல்லால் கருணையினால் வள்ளல் போன்றவனே, மெலியவள் பாலதேயோ ஒழுக்கமும் விருப்பம் தானும். ஒழுக்கத்தை பத்தி உயர்வை பத்தி நம்ம விட தாழ்ந்தவங்கிட்ட பேசணுமே தவிர, நம்ம கிட்ட வரச்சே அதெல்லாம் பரவாயில்ல, பாதகம் இல்லை. நிறைய பேர் பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணச்சே பிரமாதமா பண்ணுவார். இந்த சுவாமி அவர் அட்வைஸ் பண்ணதை கேட்டவங்க, அடாடா எப்படிப்பட்ட சுவாமி, எப்படிப்பட்ட சுவாமி அப்படின்னு நம்ம வியப்போம். ஆனா அவருடைய சொந்த வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாரே தவிர அவரை பொறுத்தவரையில் அந்த உபதேசம் பயன்தராது. நிறைய பேர் எப்படிதான், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உள்ளத்துல இருக்கிறது தான் வெளியில வரணும். அநேகம் பேர் மறைஞ்சே வரலாம், மறைச்சே வரலாம். அதான் கேட்கிறாங்க, இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணிடுவோம், ரெண்டா பையா சந்தியாவந்தனம் பண்ணியா அப்படின்னு கேட்பாரு ஒரு சுவாமி ஒரு பையனை பார்த்து. அவர் பையன் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான், தன்னுடைய பையன் சந்தியாவந்தனம் பண்ணலன்னு கேட்பாரோ? கேட்கறது இல்லை. மற்றவர்களிடத்திலே மெலியவர் பாலதேயோ ஒழுக்கமும் விருப்பம் தானும். வலியவர் மெலிவு செய்தால் வலிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காக மற்றவரை வெளிவு செய்தால் வகையன்றி புகழும் உண்டோ? என்ன சொல்லுவா தெரியுமா, ஊருக்கு தாண்டா உபதேசம் பண்றாரு அந்த மனுஷன் அப்படி சொல்லுவா இல்லையா? வகை ஏற்படும், புகழ் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே நீ என்னை அடிப்பதனாலே அடித்ததனாலே புகழை இழந்திருக்கிறாய். நீ ஒருவேளை சுக்ரீவனோடு கூட நட்பு செய்து கொண்டு சீதையை தேட வேண்டும் என்பதற்காக இந்த செயலை செய்திருக்கிறாயோ என்று எண்ணி பார்க்கிறேன். கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவா? ராமா, உனக்கு ஒருவர் துணை தேவையில்லை. நீ புருஷோத்தமன், உன்னுடைய காரியங்களை யாருடைய துணையுமின்றி நீயாகவே முடித்துக் கொள்ளும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன். ஏதோ சுக்ரீவன் துணை உனக்கு வேண்டும் என்று சொன்னால் தவறு. உனக்கு ஒருவருடைய துணையும் தேவையில்லை. கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவா? நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? பெற்ற காதை பூட்டிய செல்வம் ஆங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து உனக்கு நாடு என்று ததரதன் சொல்ல, அந்த நாட்டை பரதனுக்கு விட்டு கொடுத்து உனது அரசை தம்பிக்கு விடுத்து வந்திருக்கிறாயே. ஒருவேளை எதிர்காலத்திலே தம்பிகளுக்கு தான் அரசு என்று முடிவு செய்து விட்டாயோ? பின்னால் இங்கே பார்க்கப்படும் சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம். எனவே தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டோடு கருமம் செய்தாய். ரொம்ப நன்னா இருக்கடாப்பா, அயோத்தியிலே ஒரு செயல் செய்தாய். பெரியவனான நீ இருக்கும் பொழுது இளையவனான பரதனுக்கு நாட்டை கொடுத்தாய், இங்கும் அப்படித்தான் செய்ய போகிறாய். எம்பிக்கு வரதை நல்கி அதே போல இங்கே என் தம்பிக்கு அரசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய். நாட்டில் ஒரு காரியம் பண்ண, அதனுடைய தொடர்ச்சியா காட்டில் ஒரு காரியம் பண்ண, கர்மம் தான் இதன் மேல் உண்டோ? இன்னும் என்னடாப்பா பண்ண போற, நீ இதுக்கு மேல என்ன பண்ண வேண்டியிருக்கு என்று கேட்டான். அமைகடல் அலங்கிற வீரர் புதிபது ஆண்மை துறை என ஆயிற்றன்று. வலிமை இருக்கிறன்னு ஏதாவது ஒரு காரியம் பண்ணா அதுதான் ஆண்மைன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நீ வலிமையினாலே என்னை அடுத்திருக்கின்ற காரணத்தினாலே இது ஆண்மை என்று நினைக்கிறாயா? தொன்மை நூல் மலகற்கெல்லாம் இறைவன் நீ, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கின்ற நீ என்னை செய்தது ஈதனில்
என்னை இப்படி அழித்திருக்கிறாய் என்று சொன்னால், இலங்கை வேந்தை முறையிட செய்தான் என்று முனிதியோ அவன் தவறு செய்து விட்டான் என்று ராவணன் பேரிடை கோபப்படுகிறாயே, நீ என்ன தவறு செய்யவில்லை, என்னை அழித்திருக்கிறாயே, ஆகையினால் என்னை செய்தது முறை அல்ல. ராமா, இருவர் போர் எதிரும் வேலை, ரெண்டு பேர் சண்டை போடுறான், இருவரும் நல்லூற்றாரே, ரெண்டு பேரும் சமமா பார்க்கணும், ஒருவர் மேல் கருணையை தூண்டி ரெண்டு பேரும் உனக்கு ஒரே சமமா இருக்கணும், சம நோக்கு உள்ளவனா இருக்கணும் இல்லையா, அது இல்லாம சுக்ரீவன் கருணையை வச்சுட்டு ஒருவர் மேல் ஒளித்திருந்து வரிசிலை குழைய வாங்கி வாயம்பு மர்மத்தாய், சுக்ரீவனுக்காக என்னை அடித்திருக்கிறாய், என்னுடைய மார்பிலே உனது கணையை போட்டிருக்கிறாய், தர்மமோ என்னப்பா இது, என்னடா தர்மம், ரெண்டு பேரையும் சமமா பார்க்கணும் இல்லையா, என்னை அப்படி அடிச்சிருக்கிய தர்மமோ பிரிந்து ஒன்றாமோ வேறதா இருக்கோ, அர்த்தம் அதர்மமானு கேட்கிறாங்க, வேறதா இருக்கோ என்றான். அது மட்டுமில்ல, தகுதிகள் அது என்னும் நீ பண்ணது தகுதி அற்றது என்று சொன்னான். சுருக்கமாக சொல்லுகிறேன் ராமா, வீரம் அன்று என்னை நீ அடித்தது, வீரம் அன்று விதி அன்று, மனுநெறியின் அடிப்படையில் பார்த்தால் நீ என்னை அடித்தது எந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்ல, மெய்மையின் வாரம் அன்று, சத்தியத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கூட நீ செய்த செயல் நியாயம் அல்ல, நின் மண்ணினுக்கு என் உடல் வாரம் வந்து உனது நாட்டிற்கு நான் வந்ததில்லை, உனக்கும் எனக்கும் பகைமை இல்லை, உன் மண்ணுக்கு நான் பாரம் இல்லை, பகை என்று உனக்கும் எனக்கும் பகைமை கிடையாது, இப்படி இருக்கும் பொழுது பண்பு ஒழிந்து உயர்ந்த மனிதனுக்கு இருக்கின்ற பண்பை எல்லாம் ஒழிந்து ஈரம் இன்றி கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இது என் செய்தவாறு நீ ஒப்பற்றவனால நீ இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய், இது என்னடா நியாயம் என்று கேட்டான். காரியந்த நிறத்த கலங்கம் ஒன்று உனது இயந்த மதிப்பு உள்ளதாம், சந்திரன் இருக்கிறாரே அவனுக்கு கலங்கம் இருக்கிறது, காரியேந்து நிறத்த மேகம் போன்ற மேனியனே கலங்கம் உண்டு, ஊர் ஏந்து மதிப்பு உள்ளது, எல்லா உலகமெல்லாம் தெரியும் சந்திரன் இருக்காரே அவனுக்கு கலங்கம் இருக்குன்ட்டு, சூரியனுக்கு கலங்கம் இல்லைங்கிறது தெரியும், ஒருவேளை எப்படி நினைச்சிட்டியோ சூரியன் எப்படி கலங்கம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டியோ, சூரியன் மரபுக்கும் ஓ தொல் மறு, சூரிய வம்சத்திற்கே ஒரு மறு குறையை உண்டாக்கி இருக்கிறாய், ஆரியன் பிறந்து ஆக்கினையோ உயர்ந்தவனாகிய நீ சூரிய குலத்திற்கு வலுவை உண்டாக்கி இருக்கிறாய், மற்ற ஒருத்தன் வந்து அரை கூவ, யாரோ வந்து கூப்பிட்டான் வந்து உற்ற என்னை ஒழித்து உயிர் உண்ட நீ, சுக்ரீவன் கூப்பிட்டான், நான் சண்டைக்கு போனேன், எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை, நீ ஒழித்து உன்னை மறைத்து கொண்டு உயிர் உண்ட நீ, இற்றையில் திறக்கும் இகழ் ஏழ நெற்றி போலும் எதுல வந்து நிற்கிறிய, பெரிய வீரம் நினைப்பா அப்படின்னா, முடிவாக சொல்லுகிறேன், நூல் இயற்கையும் நம் குல தந்தையர் போல் இயற்கையும் சீலமும் போற்றலை, வேதத்தை நூல் சொன்ன வேதம், ஒரு சமயம் ஒரு உபன்யாசகர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ இவ்வளவுலாம் பேசுறியே சிக்கை இல்லையே அப்படின்னு என்ன கேட்டார் சவம், நான் வேடிக்கையா சொன்னேன் சிக்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாத அதனால கேட்கிறீர்கள், சிக்கைன்னா எல்லாரும் குடிமை நினைச்சிட்டு இருக்கா, நூல்னா போல நினைச்சிட்டு இருக்கா, அதுக்கு அர்த்தமே வேற, நூல் என்றால் வேதம், சிக்கை என்றால் உபநிடதம், வேதத்தையும் உபநிடத்தையும் தெரிந்து கொள்ளாத பிராமணன் பிராமணன் இல்லைன்னு எதிர்க்கா, அதனால சிக்கைன்னு சொன்னா குடிமையும் உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன், அவன் இங்கே நூல் என்று சொன்னதுனாலே வேதம்னு அர்த்தம், எழுதா கழிவு அதோடு தான் நூல், வேதத்தின் பிரகாரம் நடக்கல, உங்க பெரியவா எப்படி வாழ்ந்திருக்காளோ நம் குல தந்தையர் போல்
வழிபடியே காப்பாற்றின தர்மம் இருக்கு இல்லையா, அதையும் இயற்கையும் சீலமும் போற்றலை. நீ இன்னமும் என்ன அடிச்சேன்னு நினைச்சுட்டு இருக்க. நிச்சயமா சொல்ற, வாலியை படுத்தாய் அலை, வாலியை நீ அழிக்கவில்லை, மண் அற வேலையை படுத்தாய், அரசர்கள் காப்பாற்று என்ற தர்மம் என்ற ஒரு வேலி இருக்கிறது. முதல் முதலில் தர்மத்தின் வேலையை அழித்தவன் நீ ஒருவன் தான். இதுதான் வீரமா. தாரம் மற்றொருவன் போல நீ இவ்வளவு பண்ணிருக்கிய காரணம் என்ன? உன் மனைவியை எவரோ ஒருவன் அபகரித்துக் கொண்டு போக தன் கையின் பார வெஞ்சலை வீரம் பழிப்பது என்ன பெருசிய வீரம்? உன் கையில வில் இருந்துதான் இல்லையா, அம்பு இருந்துதான் இல்லையா? உன் மனைவியை அபகரித்துக் கொண்டு போனானே, அப்போ இந்த வில் என்ன ஆயிற்று, இந்த அம்பு என்ன ஆயிற்று? எப்பொழுது கையிலே வில்லை வைத்துக் கொண்டிருக்கும் போதே உன் மனைவியை மற்றொருவன் அபகரித்து சென்றானோ அப்பொழுதே வந்து வீரம் பழுப்புப்பட்டது. பார நினைச்சது வெறுமை சோமம் இருக்க பாரத சமைக்கிறார். வீரம் படைப்பது நேகும் அன்று மறைந்த நிராயுதன் மேல், அது மாத்திரம் இல்ல ஆயுதமே இல்லாம என் எடுத்து என் மீது மறைந்திருந்து மாப்பிளையவோ மறைந்திருந்து அடிப்பதற்காக வில்லையும் அம்பையும் ஏந்திருக்கிறாயோ, இகழ் வல்லரே. அதான் ராமா, உன் ஆற்றல் இருக்கிறதே மிக பெரியது மிக பெரியது என்று நகைச்சுவையும் வழியும் சேர்ந்து வார்த்தைகளை சொல்லி எம்பெருமான் ராகமன் மீது கதைகளை தொடுத்தார். ஒரு கதையும் ஓராயிரம் கதையும் என்று எழுதினேன். ராமன் தொடுத்தது ஒரு கதை, ஆனால் வாலி தொடுத்ததோ பல கதைகள். அத்தனை கதைகளை அவன் தொடுத்த போதும் கூட ராமன் அமைதியாக இருந்தான். காரணம், வாலியை முழுமையாக பேச வைத்து அவன் எந்த அளவுக்கு தர்மத்தை அறிந்தவன், எந்த அளவுக்கு அரசு முறையை தெரிந்தவன் என்று புரிய வைத்து, எதுவுமே தெரியாமல் தவறு செய்தால் அவரை மன்னித்து விடலாம், ஆனால் இது தர்மம், இது தர்மம் அல்ல, இது நீதி, இது நீதி அல்ல, இது உயர்வு, இது உயர்வு அல்ல என்று நன்கு பகுத்து அறிந்து புரிந்து கொண்ட ஒருவன் தவறு செய்வானே ஆனால் There is no other alternative. அவனை தண்டிப்பது தவிர வேறு வழி இல்லை. தெரியாமல் தவிர்த்தால் ஆனால் தெரிந்திருந்து தவறு செய்தால் அது மன்னிக்க முடியாது. அப்பொழுது வாலிக்கு ராமன் சொன்ன பதில்கள் நாளை தினம் காலையிலே வால்மீகி என்றே பார்க்கிறோம், நாளை இரவு கம்பன் இரவிலே பார்க்கிறோம். ஆகையினாலே இரண்டு இறைகளையும் ராமன் சொன்ன பதில்களை பார்த்துவிட்டு சுக்ரீவ பட்டாபிஷேகத்துக்கு செல்லப் போகிறோம்.